राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथ 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 रक्ष माम, पंडरीनाथ 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 रक्ष माम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरथ्य वरम पुंडरीकाय दातुं मुनीन्द्रैः समागत्य तिष्ठन्तमानंद कंदम परब्रह्म लिंगम भजे पांडुरंगम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयाणी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। राधे कृष्ण भगवान ஒரே சந்தர்ப்பத்தில் எவ்வளவு வேலைகள் பண்றான் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் துக்கோபாவினுடைய ஆதங்கம், இன்னொரு பக்கம் காணோபா சந்தாஜி நாவ்ஜியினுடைய கோபம், இன்னொரு பக்கம் இதோ அராத்து சாலோ மாலோவுடைய பைத்தியகார்த்தனம். இது மூணு ஒரே சமயத்தில் நடந்துட்டு இருக்கு. அவரவர்கள் இயல்பில் அவரவர்கள் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்க, இது மூணுத்துக்கும் ஒரே சாட்சி பாண்டுறங்க. இந்த மூணுத்துக்கும் சம்மந்தமே இல்லாதவா அந்த ரெண்டு மாவளா. அவா எப்பயும் அபங்கம் பாடின்னு பல ஊர்கள் சுற்றுறவா. அன்னைக்கு எதிர்ச்சியா அவர்கள் அந்த கிராமத்துக்கு வந்து அவளும் பாருங்க, இவ அபங்கம் பாட அப்ப அந்த பக்கம் போனேன் மாமன் மச்சான் பார்த்து நீங்க வாங்கோன்னு சொல்ல, இல்லாட்டி இவன் அபங்கம் பாடுவோம் அவன் கேட்டுருப்பா அதை பேசிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் அவள் அந்த பக்கமாக கொண்டு வந்து விட அவள் இவனை வாங்கோன்னு சொல்ல இவனும் அங்கே போய் உட்கார அவன் அன்னைக்கு என்ன அபங்கத்தை பாடினானோ அதே அபங்கத்தை அவனும் அங்கே பாட. என்ன அழகு, இதுதான் பகவானது. சாலமாலா என்ன பாட போறான்னு இவாளுக்கும் தெரியாது, இவாளுக்கு இந்த அபங்கம் தெரியும்னு அவனுக்கு தெரியாது. இதுதான் அழகு. அதாவது கள்ளனுக்கொரு கள்ளன் உண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. இவனை விட பெரிய கள்ளன் யாரு? எனக்கு எப்பொழுதும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சகுனி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல 99% சகுனி தான். ஆனா என்ன சகுனித்தனம் பண்ணாலும் அதை விட கோடி மடங்கு சகுனித்தனம் கிருஷ்ணனுக்கு உண்டு. அதனால வந்து எனக்கு அந்த அறிவிடாம சொல்ல ஒன்னும் கவலையே பட வேண்டாம், சகுனித்தனம் எதை பத்தியுமே நீங்க கவலையே பட வேண்டாம், நிச்சயமா பகவான் அதை விட சகுனித்தனம் பண்ணி ஜீவர்களை காப்பாற்றுவான். வஞ்சகர்களின் சூது நான். கீதையில பகவானுடைய வாக்கியம் இது, வஞ்சகர்களுடைய சூது. அப்ப இவன் உள்ளுக்குள்ள யோசிக்கிறது இன்னொருத்த பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவிஜ்ஞாத சகா. அதாவது பக்தாளுக்கு அவிஜ்ஞாத சகா, இவனுக்குலாம் அஜாத சத்ரு, அவிஜ்ஞாத சத்ரு. இவன் ஒரு பக்கம் சத்ருவா இருக்கான்னா அவனுக்கு ஒரு அவிஜ்ஞாத சத்ரு பகவான். ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்தர்களுக்கு தான் அவிஜ்ஞாத சகா. இந்த மாதிரி இவர்களுக்கு அது பக்தர்களுக்கு சத்ருவா இருக்கவர்களுக்கு அவிஜ்ஞாத சத்ரு. அதனால தானே நரசிம்மர் அவிஜ்ஞாத சத்ருவா தூண்லேருந்து வெளில வரார். நீங்க எந்த சரித்திரம்னா எடுத்து பாருங்க, எந்த பக்த சரித்திரம் புராண இதிகாச வைபவங்கள் எல்லாத்துலையும் அவிஜ்ஞாத சகாவா பக்தாளுக்கு இருக்கான், இந்த இவாளுக்கு அவிஜ்ஞாத சத்ருவா இருந்துண்டு உசுரை வாங்குவான். அவ்வளவுதான், வேற வார்த்தையே கிடையாது. உசுரை வாங்குவான்றது இதுதான். சாலோ மாலோ இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் பெருமை கூட்டம் இப்படியே போயிட்டான் இல்லையா, அவமானம் கையும் களவுமா பிடிபடுறதுன்றது எதிர்பார்க்கல. அது என்னன்னா பகவான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவான், இந்த மாதிரி தப்பு தண்டா பண்றவாளை
யாரா பிடிக்க வரா மாதிரி வருவா, ஆனா அவா ஏமாந்து போயிடுவா, இவா தப்பிச்சுடுவா. அப்ப அவளுக்கு இன்னும் கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி ஆகும், இன்னும் கொஞ்சம் வந்தா எங்க யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இன்னும் ஒரு பெரிய ஆள் நினைப்பா, தானா சிக்குவா. இப்படிதான் ராவணன், ராவணன் எப்படிதான் பண்றான், என்ன பெரிய மனுஷன் என்ன பண்ண முடியும், தேவர்கள் கிங்கிரர்கள்லாம் ஈரேழு 14 லோகத்துல இருக்க எல்லாரும் என்ன பார்த்து நடுங்கிறா. அப்பதான் மல்யவான் சொல்ற, அனுகூலம் சொன்னேனும் மல்யவானை போலே, ராவணா தப்பு பண்றாய், நீ வாங்கின வரத்துல நரனும் வானரனமும் கிடையாது, அவளெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணுன்னு நினைச்சுட்டு சொல்லிட்டு இருக்காய், அந்த நாராயணனே நரனா வந்திருக்கான், ஜாக்கிரத அப்படின்னு மல்யவான் சொல்றார். உண்மையா தானே, ஒரே ஒரு ரெண்டு மனுஷன் அங்க சரியா சொல்லணும்னா யாரு, ராமன் லக்ஷ்மணன், மூணாவதா பார்த்தோம்னா அசுரனா இவன் சேர்ந்தான், யாரு நம்ம அரக்கன் விபீஷன் நல்ல அரக்கன், மற்றெல்லாம் வானர கூட்டம் தானே, அந்த கூட்டத்தில் வேற யார் இருந்தா சொல்லுங்க, சுக்ரீவன் அங்கதன் ஜாம்பவான் எல்லாம் இப்படி தானே, விலங்குகள் கூட்டம் தானே. அப்ப வல்லவனுக்கு வல்லவன் இவன் தான், பயந்துட்டான், ஊரே சாளவ மகாராஜ தான் கேட்ட அந்த ஒரு கிறக்கத்தில் இருந்தான், புகழ் போதைன்னு சொல்லுவான், இந்த புகழ் போதை இருக்க பாருங்க, அதை விட மோசமான போதை எதுவுமே கிடையாது. இல்லை என்ன வைத்தறிச்சல் தெரியுமா, இந்த புகழ் வந்து திகட்டவே திகட்டாது, புகழும் பெருமையும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும், திகட்டாது. யாருக்கு திகட்டும்னா பக்தர்களுக்கு தான் திகட்டும், ஐயோ அறிவிருப்பாக இருக்கும், யாராவது புகழறா அப்படின்னா அவளுடைய வாந்தி அப்படிதான் நினச்சிக்குவா, வாந்தி எப்படி வாங்கிக்க முடியுமா, என்ன ஏதோ குழந்தையோட வாந்தினா வாங்கிக்கலாம், உடம்பு முடியாதா வாந்தினா வாங்கிக்கலாம், ஒருத்தன் குடிச்சு வாந்தி எடுக்கணும் போய் வாங்க தோணுமா, அந்த மாதிரி தானே அவர் போதையிலிருந்து நம்ம மேல வாந்தி எடுக்கிறார். நம்ம எல்லாருக்குமே ஜீரணிக்க முடியாது யாராவது சொல்லக்கூடிய அவச்சொற்கள், அது ஒத்துக்க முடியாது, ஆனா புகழ் சொற்கள் யார் சொன்னாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு, பைத்தியகாரத்தனம். சில பேர்லாம் வந்து இந்த குப்பை எடுக்கிறவா வருவா, அவ வரத்துக்கு முன்னாடியே குப்பை போடுறதுக்கு வாசல்ல நிற்பா, உடனே அவ சொல்லுவா உங்களை மாதிரி யாரும் ஆன் டைம் கரெக்டாக முன்னாடியே குப்பையோடு வந்து நிற்கிறது இல்லைன்னு சொல்லுவோம், இதுக்கெல்லாம் ஒரு பெருமை வந்துடும் நமக்கு, ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவள் சொல்கிறா ரைட் அவளுக்கு அது சௌகரியம், உடனே யாரும் கரெக்ட் டைமே வரல, நான் தான் கரெக்டாக குப்பை போடுறேன், இது ஒரு பெரிய பெருமையாக, குப்பை போடுறது ஒரு பெரிய பெருமை நமக்கெல்லாம், இதெல்லாம் நிறைய உண்டு. இந்த புகழ் போதையில் மயங்கின்னு இருந்தால் அது இப்போ ஒரு மாவிழா வேற, ஆஜானு பாகுவா, இப்போ சந்தாஜி நாவ்ஜி காணோபா கூட கூட்டம் முடியட்டும் அப்புறம் பேசலான்னு காத்துட்டு இருந்தான், இவன் கூட்டம் நடுவிலே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதாவது இவன் எது பெருமை எது பிரயோஜனம் நினச்சானோ அந்த இடத்துலேயே அவமானம், அந்த பெரிய கூட்டத்தில் பல ஊர்கள் அவனை கொண்டாடி எடுத்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடிருக்கா, அது ஒரு கொடுக்கணும் இல்லையா, தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு எப்படி அடித்தான், அதுதான் பகவானுடைய கணக்கு, அந்த மாதிரிலாம் நம்மளாலலாம் கணக்கு பண்ணவே முடியாது. அவனும் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தான், பக்கத்துக்கு இருடா சும்மா இருடா சும்மா இருடா முடியட்டோம்டா பார்க்கான், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே துக்காமலைய வார்த்தை எடுத்தோடனே கோபம், அதுக்கப்புறம் தப்பு தப்பா அர்த்தம் சொன்னோன்னு தாங்க முடியல, யாரா உனக்கு இந்த அர்த்தம் சொல்லி கொடுத்தா, எப்படா அப்படி அர்த்தம் சொன்னா, நீ உடனே அவன் அர்த்தத்தை கத்துறான், இந்த மாவிழா கத்துறான், ஆனால் ஜனங்கள்லாம் இவன் மேலே அபிப்பிராயம் வச்சுருக்கா இல்லையா, எல்லாரும் சோழ மகராஜ் சோழ மகராஜ் சோழ மகராஜ், அவன் கழுத்தை பிடிச்சோன்னு எல்லாரும் என்னமோ ஆகிட்டான், அவன் மகாஸ்மார்ட், அவன் தெரிஞ்சு போடுத்து கையங்களமாக மாட்டின்ட்டோம், ஆனால் ஜனங்களோட சப்போர்ட் இருக்கு, இவன் தனியாக மாட்டல, இப்போ தனியாக மாட்டிருந்தானா வெட்டியிருப்பான், இவன் கத்தியவரை எடுத்துட்டான், யாரு இந்த மாவிழா, நீ யாரு உண்மையை சொல்லு, நீ எப்படி துக்காவுடி அபங்கத்தை அப்படி சொன்னாய் அப்படின்னு உடனே அவன் பார்த்தான், இவங்க வந்து துக்காவை நல்லா தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு போயிடுது, நான் துக்காவுடைய சிஷ்யன் சொல்லிட்டான், இவ்வளோ நாள் சொன்னதில்லை, துக்காவுடைய சிஷ்யன், துக்கா தான் என்னை வந்து நீ சாவளோமனே போட்டுக்கலாம்ப்பா ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கா ஆறுன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னான்,
துக்கோபா யாரையுமே தன்னுடைய சிஷ்யன் எனக்கு அப்புறம் இவன் தான் பிரச்சாரம் இதுவரைக்கும் ஒருத்தரையுமே சொன்னது இல்லை, எனக்கு அப்புறம் இவன் தான் ஒருத்தரையும் கை காட்டவே இல்லை துக்கோபா, நீ உண்மையை சொல்லி இல்லாட்டி உன் உசுறு போயிடும் இன்னைக்கு அப்படின்னு கத்துறான். இவன் உடனே பார்த்தான் ஒன்றும் பண்ண முடியாது, கையும் கழுவமாக மாட்டியாச்சு. உடனே அப்படியே ஆ ஆ நம்ம ஊர்லலாம் அரசியல்வாதிகளாம் ஒன்று நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துப்பாள், அதெல்லாம் அந்த காலத்தையும் நடந்திருக்கு பார்த்துக்கோங்க, 300-400 வருஷத்துக்கு மேடே ஒருத்தன் பண்ணியிருக்கான். அப்படியே கண்ணெல்லாம் சரிக்கா அப்படின்னு சரிஞ்சிட்டான், இவன் பிடிச்சிட்டே இருக்கா சரிஞ்சிட்டான், அவன் எல்லாம் தெரிஞ்சானே வந்திருக்கான், ஆனால் இப்படி மாட்டோம்னு எதிர்பார்க்கல. அவன் மிஞ்சி மிஞ்சி போனால் காவனோ பா சாவுதாஜி சந்தாஜி நான் நாலுஜி இவாள்லாம் தான் வருமே, ஒழியே சம்மந்தமே இல்லாத ஒரு மாவுளா வந்து கழுத்து பிடிப்பான்னு எதிர்பார்க்கல. அதானே பண்ணுறாங்க நீலே அப்படியே மயங்க உடனே எல்லாரும் ஐயோ ஐயோ சாவளோ மகாராஜுக்கு ஏதோ ஆயிடுச்சு 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 ஆயிடுச்சுன்னு உடனே எல்லாம் நகருங்க 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 தூக்கி போனால் சொல்லுவா நான் விட மாட்டேன்னு வாசன அதை பாருங்கோ விஷயம் தெரியாமல் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நாங்கள்லாம் அவர் அப்படி கொண்டாடிட்டு இருக்கோம். உடனே வாசன நீங்கள் தெரியாதான் கொண்டாடிட்டு இருக்கள், ஆனால் மாவளை பேச்சு எடுபட மாட்டேங்கிறது எல்லாரும் சொல்கிறது பாருங்கோ நீங்கள் மாவளா, சிவாஜி மகாராஜ் உங்களை வந்து நல்ல காரியத்துக்காக அனுப்பியிருக்கார், இப்படி கீர்த்தனை எல்லாம் கெடுக்கிறதுக்காக அவர் சொன்னா கீர்த்தனை நான் கெடுக்கல. இப்போ இன்னொருத்த கூட சொன்னாடி சும்மா இருக்கா முதல்ல அவர் நாங்கள் ரூம் கழிச்சுட்டு போகிறோம் நீங்கள் அப்புறமா பேசிக்கோங்க ஒன்றுட்டா. உடனே எல்லோரும் தூக்கின்னு போய் அவர் இந்த இவர் கொடுத்து பாட்டில் அவர் ஒரு வீட்டில் தான் தங்க வச்சுருந்தார், இங்கே அழிச்சுட்டு போய் ஒரு ரூமில் வச்சுட்டா. உடனே எல்லோரும் வெளில வாங்க வெளில வாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கீர்த்தனை பாதியிலே நின்னாச்சு, இவன் வந்து ரூமில் படுத்துட்டு இருக்கான். அப்போ வா சொன்னால் நீங்கள் உள்ளே யாருமே இருக்க வேண்டாம், நீ மாவளா கிட்ட சொன்னால் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குமே வெளில நில்லுங்க அப்புறமா விசாரிக்கலாம் அப்படின்னாச்சு. உடனே வெளில வா ரெண்டு பேர் என்ன ஆனாலும் சரிமா வந்து தேகுக்காரன் என்ன ஆனாலும் விடுறதா இல்லை கூட வந்து சொன்னாடே ஜனங்கள்லாம் பக்கம் இருக்காடா. அவன் சொன்னாங்க என்னடா பைத்தியக்காரன் ஜனங்களுக்கு விஷயம் தெரிலடா, துக்கோபக மகராஜ் விஷயத்தை போய் இப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. அவன் சொன்னான் டே உடலை தோணும் தெரியாமல் இருக்கலாம், நான் சொன்னங்கள் நிஜமாக அப்படி கிடையவே கிடையாது துக்கோபா, எல்லாரையுமே பகவானுடைய குழந்தைகள் சொல்ல இவன் என் சிஷ்யன் எனக்கு அப்புறம் இவன் தான் கீர்த்தனை பண்ணணும் ஒருத்தரையுமே கை காட்டினதில்லை. டே அவருடைய மாப்பிள்ளையே அவர் கூட தாழ் கறிடா, அவரோட ஃப்ரெண்டு அவர் கூட தாழ் கறிடா, நாவ்ஜி அப்புறமா நம்ம மூத்த மாட்ட மாப்பிள்ளையெல்லாம் சொல்கிறான். அதனால் எனக்கு இவனை பார்த்தா சந்தேகமாக இருக்குது, அவன் நடவடிக்கையே சரியில்லை, நீ தான் பார்த்தே மற்றவாளை விட உனக்கு தெரியும், எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவன் சொன்னான் கனடா பண்ணோன்னா இங்கேயே காத்துருப்போம், ஏன்னா சிவாஜி மகாராஜா இந்த மாதிரி ஆட்கள்கிட்டேருந்தும் மக்களை காப்பாற்றணும்னு நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. உனக்கு தெரியுமா சிவாஜி மகாராஜாவும் துக்கோபா மகாராஜும் அவ்வளவு நெருங்கினவர்கள். அப்படியா ஆமாம், ராஜே துக்கோபா மகாராஜ் காலில் விழுவார், துக்கோபா மகாராஜ் வீட்டில் இருந்திருக்கார், துக்கோபா மகாராஜ் வீட்டில் குழந்தைகள்லாம் சிவாஜி காக்கான்னு கூப்பிடும். அப்படியாடா ஆமாம், துக்கோபா மகாராஜனுடைய மனைவி ஜீஜாயி மாதா பண்ணுற பாக்ரி அவ்வளோ பிடிக்கும், பாக்ரியும் ஜும்காவும் அவ்வளோ பிடிக்கும் சிவாஜி மகாராஜுக்கு, ராஜி அங்கே தங்கியிருக்கா உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ராஜ மாதா ஜீஜாயி மாதா துக்கோபாவை பார்க்க வந்திருக்கா. அப்படியாடா, ஆனால் ஒரு இடத்துல கூட துக்கோபா ராஜேக்கும் தனக்கும் உள்ளதான நட்பை தவறாக பயன்படுத்தினது கிடையாது சொல்லி அந்த முன்னாடி நடந்த கதை ஊரை விட்டு போனார் ராஜே வந்து ஒரு இடத்துல பார்க்குறாரு இல்லையா அது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அவ்வளவு பெரியவர் பார்த்து கோபா, ஏதோ சாதாரணமாக நினச்சுடாதே, நம்ம சொல்கிறோம் பாரு நாமதேவர் ஞானேஸ்வரர்லாம் அந்த காலத்து அந்த மாதிரி நம்ம காலத்தில் துக்கோபா பிரத்யக்ஷம் பாண்டரங்கன் அவருக்கு கை கட்டி சேவை செய்யக்கூடியவன் தெரியுமா உனக்குன்னு அவன் சொன்ன விடப்படாதான் அவனை எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். யார் உள்ள ஒருத்தன் படுத்துட்டுருக்கானே திருட, அவனுக்கு என்ன பண்ணுறது வசமாக சிக்கிட்டோன்னு தெரிஞ்சாச்சு. அதுவும் சிவாஜி மகாராஜ் தெரிஞ்சால் கை கால்லாம் சீவிடுவார், கை கால் சீவிடுவார். ஒரு மாவளா சொன்னான், இந்த தேகு சொன்னான் எனக்கு சந்தேகம் இருக்குடா என்னடா எப்படியும் தப்பிச்சு போவான்டா, எப்படியும் தப்பிச்சு போவான், நம்ம இடத்துல தப்பிச்சு போய் இன்னொரு கிராமத்தில் போய் இன்னொரு கிராமத்தில் இருக்க வாழை ஏமாற்றுவான். ஆமாண்டா அதான்டா பல நாளாக பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆமாம் ஒன்று பண்ணுவோம், அவன் காலை வெட்டிடுவான் அப்போ எங்கேயும் ஓட முடியாதுன்றான். இவனுக்கு குப்புன்னு வேர்த்து போய்
எவ்வளவு வேணா பணம் இருக்கட்டும், உலகமே கொண்டாட்டும், நல்லா இருக்கிற கால் திடீர்னு வெட்டிட்டு வரணும், எவ்வளவு பெரிய கஷ்டம். அங்கங்களை விட வசதியா விஷயத்துல உலகத்துல வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான், அழுகழுகியா வருது. இப்ப அந்த அபங்கம் எல்லாம் மனசுல நிக்க மாட்டேங்கிறது. என்ன பண்றதும் புரியல, தலையும் புரியல, வாலும் புரியல, காலும் புரியல. ஏதான ஒரு பிரச்சனைன்னா துக்கோபாவை தியானம் பண்ணலாம். அந்த துக்கோபாவே அவனுக்கு பிரச்சனையா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப துக்கோபா பிரச்சனை கிடையாது, ஆனா துக்கோபாவே ஏமாத்திட்டானே. அப்ப எங்கேருந்து அத்தனை அந்தரியாமி உள்ளங்கிற பயமுறுத்துறது? அவ்வளவுதான், போ, நீ முடிஞ்ச, நீ செத்த. வெள்ளேந்து யாராவது சொன்னாலே அடிமைத்த கிழக்கும். இது சும்மா இருக்குமா பாண்றாங்க. அது துக்கோபா இவ்வளவு புலம்பும் போய் சும்மா இருப்பானா? நீ செத்த மவனை இரு, உனக்கு மாறுகால் மாறுகை தான். ஏன்னா சிவாஜி மகாராஜா அந்த மாதிரி ஒருத்தரை பண்ணியிருக்கார். இந்த ஹிந்து தர்மத்தை வச்சுண்டு தப்பா பேசுற ஒருத்தனை ரெண்டு கையும் ரெண்டு காலும் வெட்டி அவனை வெறுமை, அந்த அது பேர் மறந்து போயிடுது எனக்கு, அன்றைக்கி நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு செவ்வகம் மாதிரி ஆக்கி விட்டுருவார், தலை இருக்கும், ரெண்டு கை ரெண்டு காலம் வெட்டிடுவார், அவ்வளோதான், அப்படியே இருக்க வேண்டியதான் உசுறு போகிற வரைக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த மாதிரி சௌராங், அந்த சௌராங் பண்ணிடுவாரோன்னா இவனுக்கு ஒன்றும் புரியலை. தலையெல்லாம் குடையிறது, ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த மாவளா ரெண்டு பேரும் தீர்மானமா இருக்க இவனை விடப்படாது, என்ன ஆனாலும் சரி. அதே சமயத்துல துக்கோபாங்க ஆவலி கிட்ட புலம்பின் இருக்கார். இந்த அபங்கத்தெல்லாம் சொல்லிதான் தப்பு தப்பா அர்த்தம் பண்ணிட்டான்னா கஷ்டம். மக்களுக்கு மனசுக்குள்ள தப்பா போயிடுத்துனா எடுக்க முடியாது ஆவலி. இப்ப நீ புதுசா ஒரு பதார்த்தம் பண்றாய் ஆவலி, நன்னா வந்து எடுத்து ஜனங்கள் குழந்தைகள் சாப்பிட்றா, எதானத்தில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போட்டால் என்ன ஆகிடும்? குழந்தைகளுக்கு உடம்பு கற்றுக்காது. அப்போ என்ன பண்ணும்? நெய்யெல்லாம் விட்டு உப்பெல்லாம் விட்டு ஏதோ பண்ணி கொஞ்சம் சரி பண்ணும். ஆனால் அப்போ கூட குழந்தைகள் சாப்பிட்டு அது சந்தோஷப்பட வரைக்கும் ஒரு பயம் இருந்துட்டு தானே இருக்கும் உனக்கு. ஆமாம், அந்த மாதிரி தான். ஒரு விஷயம் சரியாக போச்சுன்னா கஷ்டம் இல்லை, தப்பாக போயிடுத்துன்னா சரி பண்ணுறது பெரிய பாடு அப்படின்னு சொல்லி புலம்பி உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் வந்துடுது. துக்கோபாவு கோபத்தில் அபங்கம் எழுதுறார். எப்படி எழுதுறார் அப்படின்னா, இந்த மாதிரியான புத்தியே அழிஞ்சு போகட்டும், இந்த மாதிரி ஆட்கள் இல்லாமல் போகட்டும், துக்கோபா அப்படியெல்லாம் எழுதுற ஆசாமியே கிடையாது. உள்ளுக்குள்ளேருந்து அந்த மாதிரி அபங்கத்தை தப்பாக பேசுகிறவாள்லாம் சொல்லுவோம் தெரியுமா, ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி வர்றது. அங்கே அவன் பயந்துட்டு இருக்கான். இது துக்கோபா சொல்கிறது இல்லை, சரியாக சொல்லணும்னா உள்ளுக்குள்ள இருக்க பாண்டங்க அந்தரியாமி வார்த்தை அபங்கமாக வருது. அபங்கம்ன்றது கிட்டத்தட்ட சாபம் தான். இப்போ நாரதர் சாபம்லாம் சொல்கிறோம் இல்லையா, நலக்கூப்புரன் மணிகிரீவனுக்கெல்லாம் அந்த மாதிரி சாபம் மாதிரி அபங்கம், சாப அபங்கம்னே சொல்லலாம். அதாவது ஆவலியே நடுங்குறா. ஏன்னா துக்கோபா அந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் ஆவலி சர்வசாதாரணமாக பேசுவா, அடிச்சு விடுவா. அதெல்லாம் ஆவலி வார்த்தைகள், வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள். முதல் தடவையா இத்தனை வருஷத்துல ஆவலி துக்கோபாவினுடைய கடுஞ்சொற்களை கேட்கறா. இல்லாமல் போகட்டும், என்னெல்லாமோ சொல்றார் ஆவலி. நடுங்கிறா அவளுக்கு. ஒரு விஷயம் புவாவை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா அப்படி இருக்கு. இங்க இவன் நடுங்கிறான், இங்க அவனை நடுங்க வைக்கிறதும் அந்த இடத்த துக்கோபா உள்ளிருந்து கோபத்தை கக்கிறதும் ஒரே ஒருத்தன் தான் பாண்டங்க. இன்னொரு பக்கம் இந்த மாவளா வழியா அவனை பயமுறுத்துறதும் பாண்டங்க ஒரே சமயத்துல. அதானே பாண்டங்க இன்னைக்கு கதை கேட்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்பா ஆடா நேத்திக்கு இன்னைக்கு, ஏன்னா நேத்திக்கு வந்து கழுத்தை பிடிச்சானோன்னு சந்தோஷம், இன்னைக்கு இன்னும் சந்தோஷம் இல்லையா? என்ன பண்றதுன்னு தெரியல. எழுதுறார் எழுதுறார் எழுதுறார், பைத்தியம் பிடிச்ச மாதிரி எழுதுறார். நல்லா திட்டி 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 அபங்கம். மாவலி ஒரு சேத பொறுமையை இழந்துட்டா. போதும் புவா போதும், என்னது இது, நீங்க கொட்டுற விஷத்துல பாம்பே செத்து போயிடும் அப்படின்னுட்டா. அவ்வளவு பயங்கரமா இருக்கான் துக்காராம். எழுத டக்குன்னு வெறி பிடிச்சு எழுதிட்டு இருக்கார், வெறி பிடிச்சு எழுதுறார். அது இவர் அந்த வார்த்தையில் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் பார்த்துக்கோங்க. பாம்பே செத்து போயிடும், டக்
டக்குன்னு எழுதி நிறுத்திடுறார் துக்கோபா. இன்னொரு வேகத்தில் எழுத அப்படியே நிறுத்திட்டார். அங்க அவன் இது சரிபட்டு வராதுன்னு பார்த்தா அவன் இவன் எங்கேயும் போக மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெண்டு பக்கம் ஏதோ அந்த மலமூத்திர சேனா ரெண்டு பக்கம் அப்படி நகர்னா ஜன்னல் வெய்யாகிரி குச்சு ஓட ஆரம்பிச்சுட்டான். ஓடினா பாண்டவன் விட்டுருவானான்னு மீதி விஷயம் நாளைக்கு. பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா துக்கா ஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா துக்கா ஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ இந்திரயாணி மாதா கீ ஜெய். ஜெய் போலோ சந்த் சிரோமணி பக்தராஜ் சந்த் நாம்தேவ் மகாராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ் சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி கீ ஜெய். ஜெய் போலோ மகா வைஷ்ணவ ஜகத்குரு சந்த் துகாராம் மகாராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராதே கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.